ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சட்னியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக இப்போ நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தா சட்னி ஸ்வீட்டாக இருக்கும். நான் காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இது வதங்கிடுச்சு, இப்போ ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிறேன். எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு டைம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம், இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு, தாளிச்சிக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.